திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் நெல் அறுவடை பணிகள் தீவிரம் அடைந்துள்ள நிலையில் நெல் விற்பனை தொகை முழுவதையும் நிலத்தின் உரிமையாளருக்கு அனுப்பி வைக்கும் முறையை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று குத்தகை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாராபுரத்தில் அமராவதி ஆற்று பாசன பகுதியான அலங்கியம், தாராபுரம், டி காளிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் நெல் அறுவடை பணிகள் தீவிரம் அடைந்துள்ளன. இதனால் தாராபுரம் வட்டத்தில் 7 இடங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு நெல் கொள்முதல் செய்யப்படுகின்றன. ஆனால் நெல்லுக்கு வழங்கப்படும் பணத்தை நிலத்தின் உரிமையாளரிடம் வழங்கப்படுவதாக கூறும் குத்தகை விவசாயிகள் இம்முறையை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சொந்த விவசாயிகள் நெல்லுத்தான் எடுக்கிறாங்க, எங்களை போல கூலி விவசாயிய நெல்லை வாங்க மாட்டேனுங்கிறாங்க. ஆன்லைனில் பதிவு பண்ணுறதுனால பட்டாதாரி மேலே தான் நெல் கொள்முதல் பண்ண முடியும், குத்தகைதாரர் மேலே நெல் பதிவு பண்ண முடியாதுங்க. இப்போ நானே ஓட்டிகிட்டு இருக்கின்றவங்க வெளியூர் மெட்ராஸில் இருக்கிறாங்க, வயலுக்காரு மெட்ராஸில் இருக்கிறவங்கள்ட்ட போய் நான் எப்படி இங்கே 4 தாட்டி 3 தாட்டி இங்கே நெல் போடுறதுக்கு அவங்க வருவாங்களா? முதல்லே அவங்க குத்தகை வாங்கிக்கிறாங்க. அதற்கு பதிலாக குத்தகைதாரர் வசமே முழு தொகையையும் கொள்முதல் மையத்தின் அதிகாரிகள் வழங்க வேண்டும் என்று குத்தகை விவசாயிகள் கூறியுள்ளனர். இதனால் பெரும்பாலான குத்தகை விவசாயிகள் தனியார் வியாபாரிகளிடம் நெல் விற்பனை செய்வதால் மூட்டை ஒன்றிற்கு 270 ரூபாய் இழப்பு ஏற்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். நாங்கள் பண்ணையம் பண்ணிட்டு இருக்கிறோம், குத்தகைதார் பூமி தான் நாங்கள் ஓட்டுறோம், எங்க நல்ல பட்டாதாரி ஆன்லைனில் பதிவு பண்ணி தான் பிடிக்கணுங்கிறாங்க. எங்கள் குத்தகைதார் நெல்லாம் எங்களுக்கு நாங்கள் பிடிக்க மாட்டோம் அப்படின்னு ஆன்லைனில் பட்டாதாரி கொண்டு வாங்கிட்டா நாங்கள் விவசாயி கூலி விவசாயி பண்ணிட்டு நாங்கள் பண்ணையம் பண்ணுறவங்க நாங்கள் எங்கே போவோமுங்க? பெரும்பாடு ஒன்றும் பண்ண முடியாததுனால இப்போ நாங்கள் லோக்கலில் 2000-2200 ரூபாய்க்கு ஒரு சலவை 120 கிலோ விற்றுட்டு இருக்கிறோமுங்க. அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுதுங்க? எங்களுக்கு சிறுமந்தானுங்க, இவ்வளோ முட்டு வலி 1600 ரூபா 1700 ரூபா போட்டு பொட்டாஷ் வாங்கி கொண்டாந்து கவர்மெண்ட்டில் வந்து 2470 ரூபா கொடுக்குறாங்க, இங்கே வந்து 200 ரூபா கொடுத்தா 270 ரூபா எங்களுக்கு லாஸ் ஆகுது இல்லைங்க. தாராபுரத்தில் அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் 30 நாட்களுக்கும் மேலாக பலத்த மழை பெய்ததால் நெற்பயிர்கள் புகையான் குலை நோய் தாக்குதல் ஆனதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் 7 முறை தொடர் கனமழை பெய்ததால் பயிர்கள் தரையோடு தரையாக சாய்ந்து மகசூல் குறைந்துள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.